Daily. Taste the Daily. சென்னை பசுமை வழிச்சாலையில் அருந்ததியினருக்கு 3% இடஒதுக்கீடு கிடைக்க சட்ட போராட்டம் நடத்திய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து அருந்ததியின அமைப்பினர் நன்றி தெரிவித்துள்ளனர். பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் அருந்ததியினருக்கு உள் ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பான வழக்கில் கடந்த 1ஆம் தேதி உச்சநீதிமன்றம் முத்தாய்ப்பான தீர்ப்பை அளித்தது. அதில் 2020 அருந்ததியினருக்கு 3% உள் ஒதுக்கீடு வழங்கியது செல்லும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். இந்த விவகாரத்தில் சட்ட போராட்டம் நடத்திய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு பலரும் நன்றி தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள அருந்ததியர் அமைப்பினர் அனைவரும் ஒன்றிணைந்து சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். இப்படி 3 விழுக்காடு இந்த உள்ஒதுக்கீடு வெற்றி பெறுவதற்கு சட்ட போராட்டம் நடத்தி 2020 மரியாதைக்குரிய அன்றைய முதல்வர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் உருவாக்கப்பட்ட வழக்கறிஞர் குழு 5 குழுவிலேயே வாதாடி மிகப்பெரிய தகவல்களை கொடுத்து அந்த உள்ஒதுக்கீட்டை உறுதிப்படுத்திவிட்டது. இப்போது 7 பேர் கொண்ட அந்த அமர்வு இப்போ அதை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறது, அவ்வளவுதான். ஆகவே இந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டை பெற்றுத்தந்து இந்த சமுதாயத்திற்கு பாதுகாப்பு கொடுத்தது மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடியார் என்ற நன்றி உணர்வோடு இன்றைக்கு அவரை நேரில் சந்தித்து நாங்கள் நன்றி தெரிவித்திருக்கிறோம். நாகப்பட்டினம் மாவட்டம் இறையான்குடி தடுப்பணைக்கு வந்தடைந்த காவிரி நீரை மலர்கள் மற்றும் விதை நெல்கள் தூவியும் கும்மி அடித்தும் விவசாயிகள் உற்சாகமாக வரவேற்றனர். மேட்டூர் அணையிலிருந்து ஜூலை 28ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு திறக்கப்பட்ட தண்ணீர் நாகை மாவட்டத்தின் கடைமடை பகுதியான கீழையூர் ஒன்றியம் இறையான்குடி தடுப்பணைக்கு வந்தடைந்தது. அப்போது தீபாராதனை எடுத்து சூரிய பகவானை வழிபட்ட விவசாயிகள் விவசாயம் செழிக்க வேண்டி பிரார்த்தனை செய்தனர். சென்னை தாம்பரத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக மின்சார ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் விடிய அரசு போதிய பேருந்து வசதிகளை செய்து தராததால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். தாம்பரம் ரயில் நிலையத்தில் பல்வேறு பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் கடந்த 3ஆம் தேதி முதல் வருகிற 14ஆம் தேதி வரை பகுதி நேரமாக மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஏறத்தாழ 55 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் விடிய அரசு 70 பேருந்துகளை மட்டுமே கூடுதலாக இயக்கியுள்ளது. யானை பசுக்கு சோழப்பொறி போல குறைந்த அளவிலான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதால் பயணிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதேபோல் போக்குவரத்து காவல்துறை தரப்பில் முறையாக முன்னேற்பாடுகள் செய்யப்படாததால் தாம்பரம் குரோம்பேட்டை பல்லாவரம் GST சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழகத்தில் இருந்து கேரளாவிற்கு இயக்கப்பட்ட பேருந்தின் நடத்துனர் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இருந்து தினசரி கேரளாவிற்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த நிலையில் கூடலூரில் இருந்து மலப்புரம் மாவட்டம் நீலம்பூருக்கு சென்ற தமிழக பேருந்து மீண்டும் தமிழகம் நோக்கி வந்துள்ளது. அப்போது வழிக்கடவு பகுதியில் ஏறிய 4 பயணிகள் பேருந்தில் ரகளை செய்தவாறு பயணித்துள்ளனர். இதனை தட்டி கேட்ட பேருந்து நடத்துனரை பேருந்தில் இருந்து கீழே இறக்கி கடுமையாக தாக்கியுள்ளனர். மேலும் தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவிற்கு வந்து எங்களிடம் திமிர் செய்கிறாயா, உயிரோடு தமிழ்நாட்டிற்கு செல்ல முடியாது என கொலை மிரட்டல் விடுத்து கடுமையாக தாக்கியுள்ளனர். மேலும் தட்டி கேட்ட பயணியையும் இது தமிழ்நாடு அல்ல, இது கேரளா, திமிரை காட்டினால் கொன்று விடுவோம் என கொலை மிரட்டல் விடுத்தனர். இது குறித்து தமிழக நடத்துனரை தாக்கிய கேரள சமூக விரோத குண்டர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் நடத்துனர் தாக்கப்பட்ட வீடியோ வைரலானது. இந்த நிலையில் கேரள காவல்துறையினர் வழக்கு பதிந்து தனிப்படை அமைத்து குண்டர்களை தேடி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக பேருந்து நடத்துனரை ஏளனமாக பேசி கேரள குண்டர்கள் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாயனூர் கதவணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட்டதாக விடியா திமுக பொய்யான அறிவிப்பை வெளியிடுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். புதிய கட்டளைமேட்டு வாய்க்காலுக்கும் உய்யக்கொண்டான் நீர்பிடிப்பு ஏரிக்கும் நீர் திறக்க வலியுறுத்தி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விடியா திமுக அரசை வலியுறுத்தி இருந்தார். அதைத் தொடர்ந்து கடந்த 1ஆம் தேதி நீரை திறந்துவிட்டுவிட்டதாக விடியா திமுக அரசு அறிவித்த நிலையில் இதுவரை 1 சொட்டு தண்ணீர் கூட நீர்நிலைகளுக்கு வரவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் மேட்டு வாய்க்கால் தலைப்பில் உள்ள மதகுகள் துருப்பிடித்து சரியான பராமரிப்பு இல்லாமல் இருப்பதால் அங்கு விரைந்து பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள திறனற்ற திமுக அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். விவசாயிகள் அரை வயிற்றுக்கு கால் வரைக்கும் கஞ்சி குடிக்கிற நிலைமை. அது மட்டுமல்ல, ஆடு மாடுக்கு கூட தண்ணி இல்லை, ஆழ்குழாய் கிணறு வசதி இல்லை. இந்த நிலையில மாயனூர் கட்டளை மேட்டு வாய்க்கால்லேருந்து கதவணையில தண்ணீர் திறக்கணும்னு மாண்புமிகு நம்மளுடைய அனைத்து இந்திய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வச்சு வலியுறுத்துறாங்க. இந்த நிலையில
தண்ணியை திறந்து விட்டுட்டோம்னு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க. ஆனால் அந்த திருச்சியில் உள்ள உய்யகுண்டான் ஏரியிலையோ இல்லை அதை தாண்டி இருக்கிற செங்கிப்பட்டியில் உள்ள ஏரியிலோ 135 ஏரி இருக்கு. ஒரு ஏரியில் கூட ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. ஆனா இவங்க தண்ணி திறந்து விட்டதா ஒரு பொய்யான அறிக்கையை கொடுக்கறாங்க. தண்ணி எல்லாம் கடலுக்கு தான் போகுது. சேலம் மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எலிகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனையில் நாள்தோறும் 1000 மேற்பட்டவர்கள் புறநோயாளிகளாகவும் உள்நோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் மருத்துவமனை வளாகம் முழுவதும் எலிகளின் ஆதிக்கம் அதிகரித்து காணப்படுவதால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மருத்துவமனை சிகிச்சை பிரிவுகளில் உள்ள ஜன்னல், கதவுகள், கழிவுநீர் குழாய்கள் மற்றும் சுவர்கள் முறையாக பராமரிக்கப்படாததால் சிகிச்சை பிரிவுகளிலும் எலிகள் படையெடுப்பு அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் சிகிச்சை பிரிவுகளில் உள்ள நோயாளிகளின் உணவுப் பொருட்களை எலிகள் தின்பதால் அதன் மூலம் நோயாளிகளுக்கு புதிய நோய்கள் தொற்றும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. விடிய அரசின் மாரத்தான் அமைச்சர் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் நோயாளிகளும் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கை கடற்படை கப்பலில் மோதி கடலில் மூழ்கிய மீனவர் ராமச்சந்திரன் குடும்பத்திற்கு விடியா திமுக அரசு 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 30 தேதி ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேர் கடலில் மீன்பிடிக்க சென்றபோது இலங்கை கடற்படை கப்பல் மீது படகு மோதி மலைச்சாமி என்பவர் உயிரிழந்தார். ராமச்சந்திரன் என்பவர் கடலில் மூழ்கி மாயமானார். இதர 2 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் மீட்கப்பட்டு இந்திய அரசிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இதில் கடலில் மூழ்கி மாயமான ராமச்சந்திரனை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் உயிரிழந்த மலைச்சாமியின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கியது போல தேடப்பட்டு வரும் ராமச்சந்திரன் குடும்பத்துக்கும் விடிய அரசு 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டுமென மீனவ அமைப்புகள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கோரிக்கை விடுத்தன. அது மாதிரியா ராமச்சந்திர குடும்பத்துக்கு 10 லட்சத்தை அறிவிக்கணும். இதனால நாங்க காலை விட்டு வேலை நிறுத்தம் பண்ணி பல்வேறு கிட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிடாம கொள்ளாம உண்டா அங்க பசிக்கு வட்டில வாடுறாங்க. எங்க வாழ்வாதாரமே கேள்விக்குறியாது. ஆகவே உடனே தமிழக அரசு தலையிட்டு இந்த ராமகிருஷ்ணனுக்கு இழப்பீடு 10 லட்சத்தை வழங்கணும். அப்படி வழங்கலைன்னா அடுத்த கட்டமா இது மறுபடியும் போராட்டம் வந்து வெடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். தமிழக அரசு கண்டிப்பா அப்படி ஆக்காதுன்ற நம்பிக்கையில இருக்கோம். தயவு செய்து தமிழக அரசு இந்த நிவாரணத்தை உடனடியாக. சேலம் மாவட்டம் எடப்பாடி காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி காவல் நிலையத்தில் அதிகாலையில் பயங்கர சத்தத்துடன் மர்ம பொருள் ஒன்று வெடித்தது. உடனடியாக காவலர் ராமச்சந்திரன் வெளியே வந்து பார்த்தபோது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பிச் சென்றது தெரிய வந்தது. தடயவியல் நிபுணர்கள் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் எடப்பாடி காவல் நிலையத்தில் ஆய்வு செய்தனர். விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றும் காவல் நிலையத்திலேயே பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் காவல் நிலையத்திற்கே பாதுகாப்பு இல்லையா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.